தமிழ்நாட்டில் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியுள்ளார் டெல்லியில் நேற்று நடைபெற்ற பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி முன்னூற்று முப்பது இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறினார் தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜக தலைமை வகித்தாலும் தமிழ்நாட்டில் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் என்று பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்தார் எங்களை பொறுத்த வரைக்கும் பொன்மனை சம்பள புரட்சி தலைவர் காலத்திலும் சரி இதே புரட்சி அம்மாவுடைய காலத்திலும் சரி இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கும் தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தின் வருகின்ற பொழுது இந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்பது அதிமுக தேர்தல் சமயத்தில் சூழலுக்கு ஏற்றவாறு கூட்டணி அமையும் என்று கூறிய அவர் அதிமுகவின் கொள்கை நிலையானது என்று தெரிவித்தார் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தொடர்புடையவர்கள் அதிமுக ஆட்சியில்தான் கைது செய்யப்பட்டார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்